குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ்ல பயோட்டிக் ஃபேக்டர்ல நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் பார்க்க போறோம். நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் வென் ஒன் ஆஃப் த இன்ட்ராக்டிங் ஸ்பீசிஸ் இஸ் பெனிஃபிட்டட் அண்ட் அதர் இஸ் ஹார்ம்டு, இட் இஸ் கால்டு நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன். இந்த நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பீசிஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஒன்னு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பெனிஃபிட்டா இருக்கும், இன்னும் ஒன்று வந்து ஹார்ம்டா இருக்கும். ஒன்னு வந்து பயனடையும், ஒன்னு வந்து பாதிக்கப்படும். அதாவது ஒரு ஸ்பீசிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது பயனடையும், இன்னொரு ஸ்பீசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பாதிக்கும். இதுதான் பாதிக்கப்படும், இதுக்கு பேர் தான் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரிட்டேஷன்ஸ், பாராசிட்டிசம், காம்படிஷன் அண்டு அமன்சாலிசம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பிரிட்டேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ ஸ்பீசிஸ், ஒன் of which captures, kills and eats of the other. இப்ப பிரிடேஷன் பாத்தீங்க அப்படின்னா கொன்று உண்ணும் வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பீசிஸ் தான் இன்வால்வ் ஆகும், அந்த ரெண்டு ஸ்பீசிஸ்க்கும் இடையில வந்து இன்ட்ராக்ஷன் நடக்குது. ஓகேவா, ஒரு ஸ்பீசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மற்றொரு ஸ்பீசிஸ அழித்து உணவினை வந்து பெறுது. தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து ஒரு ஸ்பீசிஸ் என்ன பண்ணுது, இன்னொரு ஸ்பீசிஸ வந்து கில் பண்றதுனால அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து அதுல இருந்து எடுத்துக்கிறது. த ஸ்பீசிஸ் விச் கில்ஸ் இஸ் கால்டு பிரிடேட்டர். இப்ப கொல்லும் ஸ்பீசிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேரு கொன்று உண்ணிகள் அப்படின்னு பேர் இருக்கு, அதுதான் பிரிடேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். And the species which is killed is called a prey. இப்ப பாத்தீங்க அப்படின்னா கொல்லப்படுபவை, அதாவது ரெண்டு ஸ்பீசிஸ்ல இருக்கு, ஒன்னு வந்து கொள்ளுது இல்லையா, அதுக்குதான் என்ன சொல்றோம் பிரிடேட்டர் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு வந்து கொல்லப்படுது, அதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இறை உயிரிகள் அப்படின்னு சொல்றோம். The predator is benefited. அதாவது பிரிடேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா பயன் அடையுது, while the prey is harmed. இறந்து போற ஸ்பீசிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் என்னவாகுது அப்படின்னா ஹார்ம்டா இருக்கு. ஓகேவா, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ நம்பர் ஆஃப் பிளான்ஸ் லைக் ட்ரோசரா, சன் டீ பிளான்ஸ், நெப்பந்தஸ் வந்து பிக்சர் பிளான்ட், டயனோனியா வந்து வீனஸ் ஃபிளை ட்ராப், இட்ரிகுலேரியா பிளாடர் வோட் அண்டு சாரசினியா போன்ற பல்வேறு பிளான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க which consume insect and other small animals for the food as a source of nitrogen. Trasira, Nepenthes, Euchicleria, இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா பூச்சிகளை வந்து ஃபுட்டாக எடுத்துக்கிடும். அதனாலதான் இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பூச்சி உண்ணும் தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இன்செக்டை ஸ்மால் அனிமல்ஸ் எல்லாம் ஃபுட்டாக எடுத்துக்கிறதுனால இதுக்கு தேவையான அந்த இன்செக்ட்ல பிளான்ஸ்ல, அதாவது பிளான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இன்செக்ட வந்து ஃபுட்டா எடுத்துக்கிறது, ஸ்மால் அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணுது ஃபுட்டா வந்து ஃபுட் ஆஸ் எ சோர்ஸ் ஆஃப் அதான் நைட்ரஜன் எடுத்துக்கிறது இல்லையா. அப்ப அது ஃபுட்டா வந்து அந்த இன்செக்ட ஸ்மால் அனிமல்ஸ் அந்த பிளான்ட் எடுத்துக்கும் போது அதுக்கு தேவையான நைட்ரஜன் எதுல இருக்கு அப்படின்னா அந்த ஸ்மால் அனிமல்ஸ்லயும் இன்செக்ட்லயும் இருக்கு. ஸோ அதுக்கு தேவையான நைட்ரஜன் என்ன பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டா இந்த சின்ன இன்செக்ட அனிமல்ஸ சாப்பிடுறது மூலம் அதுக்கு தேவையான நைட்ரஜன் கிடைக்குது. அதனால தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் இன்செக்டிவோரஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் என்ன சொல்றோம் இன்செக்டிவோரஸ் பிளான்ட். இன்செக்ட ஸ்மால் அனிமல்ஸ் கொண்டு சாப்பிட்றதுனால தேவையான நைட்ரஜன் அதுக்கு கிடைக்குது. ஸோ இது இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ், பூச்சிகளை கொன்று உண்ணும் தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இன்செக்டிவோரஸ் பிளான்ட் யூட்ரிகுலேரியா பாருங்க, இதுல என்ன இருக்கு, மேல சென்சிட்டிவ் ஹேர்ஸ் பிரசண்டா இருக்கு, வால் பிரசண்டா இருக்கு, இதுல கேப்சூல் வால் இருக்கு, அப்சார்ப்டிவ் ஹேர்ஸ் இருக்கு, செக்ஷன் வியூ இருக்கு, பிளாடர் இருக்கு, நேச்சுரல் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா. உள்ள என்ன இருக்கு பாருங்க, இன்செக்ட் லார்வா இருக்கு, இது நேச்சுரல் ஃபார்ம்ஸ். ஸோ இந்த இன்செக்ட் லார்வாவை இந்த யூட்ரிகுலேரியா அப்படிங்கிற பிளான்ட் வந்து என்ன பண்ணுது, அதை அந்த இன்செக்ட் லார்வாவை ஃபுட்டா எடுத்துக்கிறதுனால லார்வாவில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து என்ன கிடைக்குது, தேவையான நைட்ரஜன் இந்த பிளான்ட்டுக்கு கிடைக்குது. அதனாலதான் இதை இன்செக்டிவோரஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்றோம். பூச்சிகளை கொன்னும் உண்ணும் தாவரங்கள், கொன்று உண்ணும் தாவரங்கள் தான் இது எல்லாமே, இதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே. இப்போ யூட்ரிகுலேரியா அண்ட் தென் ட்ராசிரா, நெப்பந்தஸ், இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இன்செக்டை வந்து ஃபுட்டாக எடுத்துக்கிறது. மெனி ஹெர்பிவோரஸ் ஆர் ப்ரீடேட்டர்ஸ், கேட்டில்ஸ், கேமல்ஸ், கோட்ஸ் எக்ஸெட்ரா.
இப்ப கேட்டில்ஸ் அப்படிங்கிறது கால்நடைகள், ஒட்டகங்கள், ஆடுகள், இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா சின்ன சின்ன அதாவது டெண்டர் ஷூட்ஸ் ஆஃப் ஹெர்ப்ஸ் ஹெர்ப்ஸ் அண்ட் ட்ரீஸ், இதெல்லாம் சிறு செடிகள் அதாவது புதர் செடிகள், சின்னமா இருக்கக்கூடிய அதாவது மரங்கள், இளம் தாவர தண்டுடைய இளம் துளிர்களை வந்து என்ன பண்ணுது இந்த கேட்டில்ஸ், இதெல்லாம் வந்து மீஞ்சிடும். ஜென்ரலி ஆனிமல்ஸ் சஃபர் மோர் தன் த பெரினியல்ஸ். இப்ப பாத்தீங்க அப்படின்னு கேட்டாக்க பல்பருவ தாவரங்களை காட்டிலும் பல்பருவ தாவரம் அப்படிங்கறதுன்னு கேட்டா வருஷத்துக்கு வருஷம் நமக்கு ஈல்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும், இதுதான் வந்து பல்பருவ தாவரம், பல்பருவ தாவரம் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஆனுவல்ஸ் பிளான்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் ஈல்டிங் கொடுக்கும். பெரினியல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வருஷம் வருஷம் வந்து ஈல்டிங் நமக்கு கொடுக்கும். இந்த ஆனுவல்ஸ் பிளான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமா வந்து கேட்டில்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் சாப்பிட்டுட்டு போயிடும். அதோட லீஃப அதோட ஸ்டெம் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு உணவா சாப்பிட்டுட்டு போயிடுது. ஸோ அந்த பிளான்ட்ல என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய ரிமார்க்கபிள் சேஞ்சஸ் இன் விஜிடேஷன் அப்படிங்கிறது நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்படும். நியர்லி 25% ஆஃப் ஆல் இன்செக்ட் ஆர் நோன் ஆஸ் ஃபைட்டோஃபேக்கர்ஸ், அதாவது ஃபீட்ஸ் அண்ட் பிளான்ட் ஷேப் அண்ட் பிளான்ட் சாப் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட். இன்செக்ட் தான் என்ன பண்ணுது அப்படின்னா 25% வந்து ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளான்ட்ல இருக்கக்கூடிய பிளான்ட் சாப் அப்படிங்கிறது தாவர சாறு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிளான்டோட பார்ட்ஸையும் என்ன பண்ணுது அப்படின்னா இன்செக்ட் வந்து அப்படியே சாப்பிட்டுடுது. ஸோ அதுக்கு தான் என்ன சொல்கிறோம் ஃபைட்டோஃபேக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, மெனி டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆர் எவால்வ்டு டு அவாய்ட் த பிரிடேஷன்ஸ் பை பிளான்ட். எக்ஸாம்பிள், கேலோட்ராபிஸ் ப்ரொடியூஸ்டு ஹைலி பாய்சனஸ் கார்டியாக் கிளைகோசைட்ஸ். இப்போ கேலோட்ராப்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு சரியா, இது என்ன பண்ணும் அப்படின்னா நச்சு தன்மையுள்ள கிளைகோசைட்டுகளை வந்து உற்பத்தி பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் ஃபங்க்ஷனை வந்து இந்த கிளைகோசைட் வந்து பாதிக்கும். டொபாக்கோ ப்ரொடியூஸ் நிக்கோடின், காஃபி பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் த காஃபின், சின்கோனா பிளான்ட் ப்ரொடியூஸ்டு குயினின், த்ரான் அண்டு போகேன் வில்லே, ஸ்பின்ஸ் ஆஃப் ஒப்பன்சியா அண்டு லேட்டக்ஸ் ஆஃப் காஃப்டி ஆல்சோ ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் ப்ரிடேட்டர்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதாவது சம் பிளான்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சம் நச்சுத்தன்மையுள்ள பொருள்களை வந்து உற்பத்தி செய்யுது. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சின்கோனா பிளான்ட் என்ன பண்ணும் அப்படின்னா குவினைன் அப்படிங்கிறத அதாவது அது உற்பத்தி செய்யுது. அது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா போகன்வில்லே அண்டு போகன்வில்லே என்ன பண்ணும் அப்படின்னா த்ரான்ங்கிறது முட்கள் இல்லையா, அந்த முட்கள் இருக்கக்கூடியதை அது உற்பத்தி பண்ணும். இப்போ ஒப்பன்ஷியாவை பார்த்தீங்களாலும் அப்படின்னு பார்த்தா சிறு முள் இருக்கும், கள்ளி செடிகளிலும் என்ன பண்ணும் சுரக்கப்படும், அந்த பால் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் எந்த அனிமல்ஸ் வந்து இந்த பிளான்ட்டை சாப்பிட வருதோ, இப்போ முள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து முள் வந்து குத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா சம் அனிமல்ஸ் வந்து வெறுத்துடும். அதைதான் என்ன சொல்லுவாங்க வெறுக்க, அதாவது பிடிக்காத அளவுக்கு செய்யறதுனால என்ன பண்ணும் அந்த தாவரம் வந்து தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்கிறது. நெக்ஸ்ட் பாராசிட்டிசம் பாருங்க, இட் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ டிஃபரண்ட் ஸ்பீசிஸ் இன் விச் த ஸ்மாலர் பார்ட்னர் அப்டைன்ஸ் ஃபுட் ஃப்ரம் த லார்ஜ் பார்ட்னர். இப்போ இதில் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்மால் அதாவது ரெட்டு ஸ்பீசிஸ்கிடையே தான் இன்ட்ராக்ஷன் நடக்குது சரியா, அதில் வந்து ஸ்மாலர் பார்ட்னர் ஒன்று இருக்காங்க, லார்ஜர் பார்ட்னர் ஒன்று இருக்காங்க. இந்த ஸ்மாலர் பார்ட்னர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லார்ஜர் பார்ட்னர்கிட்டேருந்து தான் தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து அவங்கக்கிட்டேருந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால என்னவாகுது அப்படின்னா ஸ்பீசிஸ் இஸ் பெனிஃபிட்டட், அதாவது பாராசிட்டிக் ஸ்பீசிஸ் இஸ் பெனிஃபிட்டட் வைல் த ஹோஸ்ட் ஸ்பீசிஸ் இஸ் ஹார்ம்டு. இப்போ ஒட்டுண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுது, ஓ அந்த ஒட்டுண்ணி ஸ்பீசிஸ் இருக்கு பார்த்தீங்களா அது பயன்பெறும்போது ஓம்புயிர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் பாதிப்படையும், அதான் ஹோஸ்ட் ஸ்பீசிஸ் இஸ் ஹார்ம்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாராசிட்டிசத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாக கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஹேலோ பாராசைட் அண்டு ஹெமி பாராசிட் அப்படின்னு ரெண்டாக கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஹேலோ பாராசைட், ஹேலோ அண்டு ஹெமி அப்படின்னு ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஹேலோ பாராசைட்ஸ் அப்படிங்கிறது முழு ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஹோஸ்ட் பிளான்ட்டை முழுவதுமாக டிபெண்ட் பண்ணி இருக்கும். எதுக்காக அப்படின்னா நியூட்ரிஷன் ஆர் கால்டு, நியூட்ரிஷனுக்காக வாட்டருக்காக எல்லாத்துக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஆர்கானிசம் வந்து ஹோஸ்ட் பிளான்ட்டை முழுவதுமாக டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹேலோ பாராசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் ஆல்சோ கால்டு டோட்டல் பாராசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது ஹோஸ்ட் அலாங் வித் கஸ்கியூட்டா, அதில் செகண்ட் கொடுத்துருக்கிறது பாருங்க கஸ்கியூட்டா ஆன் த ஹோஸ்ட். இப்போ ஒரு ஹோஸ்ட் பிளான்ட்டை இந்த கஸ்கியூட்டா எப்படி வந்து தன்னோட ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.
ஒன்று வந்து பாராசைடு இருக்கு, அடுத்தது வந்து ஹாஸ்டோரியா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் ஒட்டுண்ணி உறிஞ்சும் வேர்கள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க ஹோஸ்ட், சைலம், ஃப்ளோயம் இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஹாலோ பாராசைட்ஸ் கஸ்கியூட்டா ஏ பார்ஷியல் ஸ்டெம் பாராசைடு வந்து அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, விஸ்கம் கொடுத்துருக்காங்க. ரூட் பாராசைட் அண்ட் த பிரிஞ்சால் ரூட் ஓரபாங்ஸி சிட்ரினம் அதாவது ஸ்பீசிஸ் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதில் ஃப்ளவர் பாராசைடு இருக்கு, அடுத்தது அதுலேயும் பாருங்க ஹாஸ்டோரியல் ஹோஸ்ட் இருக்குது, ஹோஸ்ட் ரூட் எல்லாமே டியூபர் எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதாவது தன்னோட உணவுக்காக டோட்டலாக ஒரு ஹோஸ்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கா இல்லை பார்ஷியலாக மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்குதா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்ப கஸ்கியூட்டா பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் ஸ்டெம் பாராசைட் ஆஃப் த ஹோஸ்ட் பிளான்ட் அகேசியா. கஸ்கியூட்டா அந்த பிளான்ட் என்ன பண்ண அப்படின்னா முழு தண்டு ஒட்டுண்ணியா இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா மலர்களை தூண்ட தேவையான ஹார்மோன்களை வந்து கஸ்கியூட்டா ஓம்புயிரி தாவரத்திலிருந்து பெறுகிறது. அப்ப ஹோஸ்ட்ல இருந்து தான் தனக்கு தேவையான ஹார்மோனை வந்து பெறுது. இப்ப உயர் அதாவது பிளான்ஸ் அதாவது ஹை பிளான்ஸ்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டாக்க அதுல ஃபெலனோஃபோரா ஓரபாங்கி அண்ட் தென் ரெப்சீலியா போன்ற எல்லா பிளான்ஸுமே டோட்டல் ரூட் பாராசைட் ஃபவுண்ட் ஆன் த ஹையர் பிளான்ஸ் அதாவது முழு வேர் ஒட்டுண்ணியாக காணப்படும். இந்த ஹையர் பிளான்ஸில் இந்த மாதிரி ஸ்பீசிஸ் எல்லாமே என்னவாகும் அப்படின்னு கேட்டால் டோட்டல் பாராசைட்டாகவே இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸில் வந்து நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் பார்த்தேன். தேங்க்யூ.